வருகிற ஜூன் 5, 2020 சந்திர கிரகணம் நடைபெற போகுது. இந்த சந்திர கிரகணம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நீடிக்க போகுது. அதாவது ஜூன் 5ஆம் தேதி இரவு 11:30 இருந்து ஜூன் 6ஆம் தேதி விடியற் காலையில் 2:34 இந்த கிரகணமானது முடிவடைகிறது. இந்த கிரகண நேரத்தில் நாம் மந்திரங்களை உச்சரிக்கும்போது அதற்குரிய தோஷ கிரகண தோஷ நிவர்த்தி மந்திரத்தை உச்சரிக்காம நாம் எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அதற்கு பலன் இல்லை. அதாவது கிரகண தோஷ நிவர்த்தி மந்திரம் ஜபிக்காம கிரகண நேரத்தில் எந்த ஒரு மந்திரமும் சித்தி செய்ய முடியாது. நீங்கள் கிரகண காலத்தில் எந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செஞ்சாலும் சரி, அந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்வதற்கு முன் உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து இந்த கிரகண தோஷ நிவர்த்தி மந்திரத்தை 108 முறை ஜபித்த பிறகு அந்த மந்திரங்களை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் முழுமையான பலன் கிடைக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் சகல கிரகண தோஷங்களும் எம்மை தாக்காது நசி மசி சிவாய ஓம், இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை மந்திரம் ஜபிக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, அனைவருமே இந்த மந்திரத்தை வீட்டில் ஜபிக்கணும். அது எப்படி ஜபிக்கிறது அப்படின்னா, கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீரில் 3 துளசி இலைகளை போடணும். அந்த துளசி இலையை போட்டுட்டு நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவனை வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 3 முறை ஜபித்து அந்த நீரை என்ன பண்ணணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சிரசில் தெளிக்கணும். தெளித்த பிறகு மீதி உள்ள நீர் அனைத்தையும் உங்கள் வீடு முழுக்க தெளிக்கணும். இப்படி தெளிக்கும்போது கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் தோஷமும் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோ வராது. அதுதான் இந்த மந்திரத்தோட பலன். அது மட்டுமின்றி இந்த கிரகண நேரத்தில் உங்கள் வீட்டோட நடு மையப்பகுதியில் ஒரு சிறு பாத்திரம் வச்சு அதில் நீரை நிரப்பி அதில் ஒரு தற்பைப்பில் போட்டு வைங்க. தற்பைப்பில் போட்டு வச்சு கிரகணம் முடிந்த பிறகு அந்த நீரை கொண்டு போய் வெளியில் ஊற்றிடணும். மாந்திரிக பயிற்சியில் ஈடுபடக்கூடியவங்க இது போல் வீட்டோட மையப்பகுதியில் தற்பையை போட்டு வைக்கக்கூடிய அந்த நீரை நீங்கள் சேமித்து வச்சிங்க அப்படின்னா, பிற்காலத்தில் அந்த நீரானது உங்களுக்கு பயன்படும். அதோட பயன்படுத்தக்கூடிய முறைகளை நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இதுதான் இந்த கிரகண நேரத்தில் ஜபிக்கக்கூடிய கிரக தோஷ நிவர்த்தி மந்திரம். நன்றி, வணக்கம்.